கர்த்தர் உங்கள் மேலே வச்சுருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எதிரியை பண்ணும் நீங்கள் நானும் பெரிய ஆட்களே கிடையாது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் கிடையாது ஆனால் உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டது அதான் அபிஷேகம் உங்களுக்கு முன்னாடி நின்று சொல்லுவாங்க உன்னை அப்படி ஆக்கிடுவேன் இப்படி ஆக்கிடுவேன் ஒரு நாள் ஒரு ஒரு பெரிய குரூப் எழும்பி உன் ஊழியத்தை ஒழிச்சிடுவேன் அப்படின்லாம் பேசினாங்க ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்லாம் சொன்னாங்க அவங்களோட கம்பேர் பண்ணால் நான் ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது ஒரு பத்து பர்சன்ட் கூட வர மாட்டேன் ஆனால் ஒரே ஒரு நாள் ஆண்டவர் எங்கிட்ட சொன்னார் அவர்கள் உன்னை ஒழிக்க விரும்பலை உன் ஊழியத்தை ஒழிக்க விரும்புகிறாங்க அது ஓன் மேலே நான் வச்ச அபிஷேகம் அதை எடுக்கிற அதிகாரம் எனக்கு தான் இருக்குது வேற யாருக்கும் இல்லை நான் சொல்வேன் இந்த ஏழு வருஷத்துக்குள்ள பேசினவர்கள் அத்தனை பேரையும் கத்தர் தலைகீழாக மாற்றி விட்டார் என்னையோ வென்றால் கத்தர் கரத்தில் வைத்து பத்திரமாய் கொண்டார் அவ்வளோதான் இதான் அபிஷேகம் உன்னை ஒழிக்கணும்னு நினைக்கிறான்ல கர்த்தர் அவனுக்கு அதிர்வை உண்டாக்குவார் யாரா இருந்தாலும் சரி தாவிதின் பையன் அத்தோனியாவா இருந்தாலும் அதான் நிலைமை நம்ம நினைச்சுக்க கூடாது ஓ ஆண்டவர் கிருவை உள்ளவர் நம்ம போய் முழங்கால் போட்டு கண்ணை மூடி ஜோம் பண்ணிட்டா கர்த்தர் உடனே அமைதியாயிருவார் இல்ல 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 பேசின வார்த்தை கர்த்தருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் ஞாபக புஸ்தகத்தில் இருக்கும் அடுத்தவனை நீ கேவலப்படுத்தணும் அடுத்தவனை ஒழிக்கணும் அடுத்தவனை நாசம் பண்ணணும் சாலமோன் சின்ன பையன் எதுவும் செய்ய முடியாது நீங்க நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் சாலமோன் மேல்தான் இருந்தது அந்த அபிஷேகத்துக்கு ஒரு பவர் இருக்குது அபிஷேகம் பெற்றவனை எதிர்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அது யாருக்கு தெரியும் தெரியுமா தாவிதுக்கு தெரியும் சவுல் கெட்டவன் தான் ஆனா அவனுக்கு தெரியும் இவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சவுல் மோசமானவன் தான் ஆனா கை மட்டும் மேல வச்சிடவே மாட்டேன் ஏன் வைக்க மாட்டேன் அவன் கெட்டவன் ஆனா அவன் மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு ஒரு வல்லமை உண்டு இதுதான் அதிர்வை உண்டாக்கும் ஒருவேளை கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள் உங்க ஆபீஸ்ல கூட இருக்கும் உங்க குடும்பத்துல இருக்கும் உங்க அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க உங்களை அப்படியே இல்லாம போகணும்னு நினைச்சிட்டே இருப்பாங்க ஆனா கர்த்தர் உங்கள் மேல் வச்சிருக்கிற அபிஷேகம் அவர்கள் மத்தியில ஒரு அதிர்வை உண்டாக்கும் அந்த வசனத்துல இன்னொன்னு இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அதுதான் அதுல ரொம்ப பிளஸ் பாயிண்ட் வாசிங்க ஐம்பதாவது வசன வாசிங்க அதோனியா சாலமோனுக்கு பயந்ததினால் இதான் அடுத்து ரொம்ப முக்கியம் நான் எப்பவுமே இந்த பைபிள் ஃபுல்லா பாக்குறேன் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அந்த அபிஷேகத்துக்கு ஒரு தன்மை உண்டு என்னன்னு கேட்டா எதிரிக்கு பயத்தை உண்டாக்கும் ஒரு பயம் வரும் கர்த்தர் விரும்புகிறது என்ன தெரியுமா நீங்க பயப்படக்கூடாதுன்னு விரும்புற திருப்பி திருப்பி ஆண்டவர் சொல்றாரு பயப்படாதிருங்கள் 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 ஆனா உங்க மேல இருக்கிற அபிஷேகம் எதிரிக்கு என்னத்தை உண்டாக்கும் பயத்தை உண்டாக்கும் நிறைய உதாரணம் இருக்கு பைபிள்ல பாருங்க எலியா வந்து ஒரு ஒத்த ஆளு வனாந்தரத்தில் இருக்கிறாரு ஆனா எலியா மேல யாருக்கு பயம் இருக்குது ஆகாபுக்கு பயம் இருக்குது எலியா சொல்றாரு என்னை வந்து பாரு அப்படிங்கிறாரு உபஜயகிட்ட சொல்லி அனுப்புறாரு நீ போய் என்ன செய்ய எலியா வந்திருக்கிறேன் என்று போய் சொல் அப்படின்னு ஒன்ன அவன் போய் சொல்றான் ஆகாப்பு ரதத்தை பூட்டி கொண்டு வந்தான்னு இருக்கு யோவான் ஸ்டானகன் வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஏரோது கால்பங்கு தேசத்துக்கு அதிபதி ஆனால் ஏரோது யோவான் ஸ்டானகனை கண்டு பயந்திருந்தான் என்ன பயம் ஏன் பயம் யோவான் ஸ்டானகனுக்கு என்ன பெரிய பீப்புள் பவர் இருக்குதா பொலிட்டிக்கல் பவர் இருக்குதா அப்படிலாம் கிடையாது இயற்கையாகவே அந்த அபிஷேகம் ஒரு பயத்தை எதிரிக்கு உண்டாக்கும் அது வந்து உங்களுக்கு சொன்னால் புரியாது அது உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தினுடைய பவர் அது தானாகவே வரும் எவ்வளோ வீக்கான ஆளாக இருக்கட்டும் அவர் ஒரு போஸ்டிங்கில் வந்து உக்காந்துட்டார்னா அவர் மேலே ஒரு பயம் ஒன்று வந்துடும் நமக்கு அவர் வீக்கானவர் ஆனால் போஸ்டிங் ஸ்ட்ராங்கான போஸ்டிங் ஒரு சர்வாதிகாரி இருக்கிறாரு ஆனால் வீக்காக தான் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அவர் சர்வாதிகாரியாக இருக்கிறாரு ஆட்டோமேட்டிக்காக அவர் மேலே என்ன ஒன்று வந்துடும் ஒரு பயம் ஒன்று வந்துடும் அந்த போஸ்டிங் பவர் அதே மாதிரி தான் உங்க அபிஷேகத்தினுடைய பவர் அது அப்படி இருக்கும் அது எதிரிக்கு ஒரு பயத்தை உண்டாக்கும் அப்போ அஞ்சாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கும் சபையார் எல்லாருக்கும் இவங்களை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் ஏ இவனா அடிக்கிறானா உதைக்கிறானா குத்துறானா ஒன்றும் கிடையாது அவன் மேல இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் செய்கிற கிரியைகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பயம் உண்டாகிறது பனிரெண்டாவது வசன வாசிங்க அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலோமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள் இந்த அற்புத அடையாளம்லாம் இவங்க மேல நடக்க 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 இவங்க மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு என்ன வருது ஒரு பயத்தை உண்டாக்குது ஜனங்களுக்கு ஆனா இதே பேதுரு ஒன்றாம் அதிகாரத்திற்கு பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பதாக வேற மாதிரி இருக்கிறார் யாராவது இயேசுவை பற்றி கேட்டால் மறுதளிச்சிட்டு ஓடி போயிடுவார் எதிர்காலத்தை பற்றின பயம் இயேசு அன்னைக்கு நைட்டு தான் அவர் கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க மறுநாள் முடிவெடுத்துட்டார் என்ன முடிவு எடுத்துட்டார் தெரியுமா நான் மீன் பிடிக்க போகிறேன் ஏன் சாப்பாட்டுக்கு என்னப்பா பண்ணுறது இல்லை அவர் தான் சொல்லியிருக்கிறாரே வழிக்கு பையாகில எதுவும் கொண்டு போகாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு அதெல்லாம் சரிதான் இருந்தாலும் சாப்பிட்ணுமே போவோம் மீன் பிடிக்க போவோம் எதிர்காலத்தை பற்றின பயம் அவ்வளவு பயந்து 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 இருக்கக்கூடியதான ஒரு பேது ஆனால் ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து நீங்க பாச வாசிச்சு பாருங்க ஒரு வசனத்தை கூட கூட்டிகிட்டே வருவாரு ஒரு வேர்டு வரும் பேதுரு தைரியமாய் எழுந்து தைரியமாய் பிரசங்கிக்க தொடங்கினான் அந்த வேர்டு வந்துகிட்டே இருக்கும் தைரியம் தைரியம்ங்கிற வேர்டு வரும் எதுக்கு தெரியுமா உங்களுக்கு சொல்றேன் இது பேதுருவுக்கான தைரியம் இல்லை அவன் பயந்தாங்கள்ளி ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்துக்கு அப்படி ஒரு தைரியம் உண்டு அந்த தைரியம் என்ன செய்து தெரியுமா எல்லாரையும் பயப்பட வைக்குது என்ன பயத்தை உண்டாக்குது பிசிக்கல் பயம் கிடையாது இப்போ போலீஸ்காரர் வந்து நிற்கிறாரு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பயம் வருது தானே உங்ககிட்ட ஆர்சி புக் இருக்குது இன்சூரன்ஸ் இருக்குது லைசன்ஸ் இருக்குது ஆனாலும் உங்கள் வண்டி ஸ்லோ ஆகுதா ஆகுது தானே ஆனால் நம்ம ஸ்லோ பண்ணும் போதே ஒருத்த வண்டி நிற்காமல் போகிறானா போகிறான்ல நமக்கும் அவனுக்கு அதான் வித்தியாசம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வருது இல்லை அவங்ககிட்ட ஏன் அவன் நிற்காம போகிறான் தெரியுமா அவங்ககிட்ட எதுவுமே இல்லை அவனு இருந்தாலும் நின்று காட்டுவானே அவன் நிற்காம ஏன் போறான் அவன்கிட்ட ஒண்ணும் இல்ல ஆனா அவன்கிட்ட பயமும் இல்ல எதுக்கு சொல்றேன் கையில லைசன்ஸ் இல்லாதவனுக்கு ஒரு தைரியம் பயம் 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 போலீஸ்காரோட போஸ்டிங் அவனுக்கு இல்லை ஓடுறான் ஆனா கையில எல்லாம் வச்சிருக்கிற நாம என்ன செய்யறோம் அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு எங்கிட்ட இருக்கு தைரியமா நான் நிக்கிறேன் அது வேற விஷயம் ஆனா போலீஸ்கார பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் வருது இல்ல நமக்கு சும்மாவே தானே பயம் வருது நம்ம கொடுக்கும்போது பவ்யமா கொடுக்கிறோம் அபிஷேகத்தை வைத்து கொண்டு நமக்கு எவ்வளோ பயம் இருக்கு எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் பயம் எங்க போய் நின்னாலும் நம்ம தான் பயப்படுறோம் அவன் பயப்பட மாட்டான் நான் எப்பவுமே நினைப்பேன் நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு ஒரு பயம் இருக்கு அது தானா வரணும் நாம பயப்பட பயப்பட எதிராளி ஏறிக்கிட்டே போவான் நீங்கள் தைரியம் அதாவது நீங்கள் பயப்படக்கூடாதுன்றதுனால் நீங்கள் இஷ்டத்துக்கு பேசலாம் அது அர்த்தம் இல்லை இயற்கையாகவே நமக்கு ஒன்று தோணணும் எனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார் என்ன யாருமே எதுவுமே செய்ய முடியாது கர்த்தர் அனுமதி இல்லாமல் யாரும் என்ன எதுவுமே செய்ய முடியாது பல நேரத்தில் இந்த இன்டர்வியூக்கு போவோம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எம்பசிக்கு மினிஸ்ட்ரிக்கு போகும்போது கூப்பிடுவாங்க அந்த எம்பசியில் இன்டர்வியூக்கு போவோம் இன்டர்வியூக்கு போனீங்கன்னா எல்லாம் வாசலில் புக்கு வச்சு படிச்சுட்ருப்பாங்க இந்த அமெரிக்கன் எம்பசி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் வாசலில் புக்கை வச்சு படிப்பாங்க பரபரப்பாக இருப்பாங்க நான் ஒரு நாள் இதே மாதிரி எனக்கும் ஒரு பயம் வந்துருச்சு ஐயோ விசா கிடைக்காது போலையா அப்படின்னு பாண்டவர் ஆண்டவர் கேட்டார் கிடைக்காட்டி உனக்கு என்ன இப்போ நஷ்டம்னு கேட்டார் கிடைக்காட்டி உனக்கு என்ன நஷ்டம் நீ ஊழியத்துக்கு இந்தியாவுக்கு தானே வந்த நான் அனுமதிச்சா நீ அமெரிக்காவுக்கு போக போகிற அனுமதிக்காது போக மாட்டேன் அந்த நிமிஷத்துலேருந்து எந்த எம்பசிக்கு போனாலும் பயமே இருக்காது ஆண்டவர் எடுத்து போட்டார் கர்த்தருக்கு சித்தமானால் போக போகிறோம் பேப்பரை நம்ம ரெடி பண்ணிப்போம் கரெக்டாக கொடுக்கறது கொடுக்காதது கர்த்தர் சித்தம் அவர் என்ன கேட்பாரு எம்பாசி எதுக்காக போறீங்க பிரீச்சிங்க்கு போறேன் எப்ப திரும்பி வரீங்க பாஞ்சு நாள்ல வருவேன் விசா குடுக்கட்ட என்ன பண்ணுவீங்க கவலையே அப்படியே சொல்லிடுவேன் கவலைப்பட மாட்டேன் சிலர் பாத்தீங்கன்னா விசாக்காரங்கிட்ட கெஞ்சுவாங்க சார் சார் நான் டாக்குமெண்ட் கொடுக்குறேன் சார் ஒரு நாளும் அந்த பயப்பட்டதே கிடையாது இது வரைக்கும் ஏறக்குறைய பதினஞ்சு நாட்டுக்கு மேல போயாச்சு எந்த நாட்டை எம்பாசிக்கிட்டையும் எந்த காரணத்திலையும் நின்று பயந்ததே கிடையாது காரணம் என்ன தெரியுமா நமக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறார் அவர் அனுமதிக்கிற இடத்துக்கு நம்ம போக போறோம் விசாவே இல்லாம பிலிப்ப காந்தாக மந்திரி கிட்ட கூட்டிட்டு போயிட்டார் விசாவே தேவைப்படுது ஆவியில கூட்டிட்டு போயிட்டாரு நமக்காது இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து வச்சிருக்காரு இது எல்லாத்த விட மேலான டாக்குமெண்ட் பர்சுத்தாவியானவர் அவர் இருக்கும் போது உங்களுக்கு எதுக்கு பயம் ஆனால் இன்னைக்கு பயம் யாருக்கு வரணும் எதிராளிக்கு வரணும் அப்போ கண்டு பயம் உண்டாயிற்று ஆபீஸுக்கு போகும்போதே யோசிச்சுட்டு போறது ஐயோ மேல் மேலதிகாரி இருப்பாரு என்ன பண்ணுவானோ இன்னைக்கு என்ன நடக்குமோ ஒன்றும் நடக்காது தைரியமா போங்க கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் நீங்க தைரியமா நில்லுங்க ஐயோ வேலை போயிட்டா என்ன ஆகும் அந்த வேலை போகுதுன்னா உங்களுக்கு இன்னொரு வேலையை கத்த ரெடி பண்ணி வச்சா தான் இந்த வேலையை உங்களை விட்டு தூக்குவார் இல்லை இந்த வேலை தான் கத்தர் உங்களுக்கு நியமிச்சார்னா அந்த வேலையிலிருந்து உங்களை வேற யாரும் தூக்கவே முடியாது அவளைத்தான் யாரும் தூக்க முடியாது நம்ம என்ன நினச்சிக்கிறோம் ஐயோ அவர்கிட்ட நம்மளே போயிட்டு பபியமாயிருவோம் செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேப்போம் சரி சார் இன்னத்துக்கு சாரி சும்மாவே இருக்கட்டும் சார் ரெண்டு சாரி நீங்க வச்சுக்கோங்க பின்னாடி ஏதாவது நான் தப்பு பண்ணால் உங்களுக்கு ரிசர்வேஷன்ல இருக்கட்டும் நம்ம அப்படி ஆயிடுறோம் பல நேரங்களில் நாம் எதுக்கெடுத்தாலும் பயம் போய் நின்னா பயம் நல்லா நல்லா வச்சுக்கோ மனசில் உங்களை கண்டு உங்கள் மேல் அதிகாரிக்கு ஸ்பிரிச்சுவலி பயம் வரணும் பிசிக்கல் பயம் வரக்கூடாது ஸ்பிரிச்சுவல் பயம் சில நேரங்களில் நடந்த சம்பவம் தான் ஆவிக்குரியவர்களை ஏதாவது செஞ்சிட்டா ஒரு சின்ன பாதிப்பு வந்துடும் ஒரு பாதிப்பு வந்த உடனே அவங்க அதுக்கப்புறம் இவனை தொடக்கூடாதுங்கிற பயத்தை கத்திரவங்க மேலே உண்டாக்கிடுவார் அது அது நடந்துரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை அவர் வாழ்த்துறாரோ இல்லையோ உங்கள் கிட்ட வரவே மாட்டார் எதுக்கு வம்பு இவனை போய் தொட்டுக்கிட்டு அப்புறம் அவரே ஒரு நாள் நம்மகிட்ட சொல்லுவார் தம்பி கொஞ்சம் ஜோம் பண்ணிக்குப்பா ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார் அவ்வளோ தான் வேலை முடிஞ்சு நம்ம ஆண்டவன் நினச்சாருன்னா ஒரு நாள் ராத்திரியில் பயத்தை உண்டாக்கி விட்டுருவார் தூக்கத்தில் சொப்பனத்தில் பயத்தை உண்டாக்கி விட்டுருவாரு ராஜாவை தூங்க விடாமல் பண்ணிடுவார் அவர் நினைச்சார்னா என்ன வேணான்னு செய்வார் ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்குறான்னா நீ பயப்படாமல் இருக்கியங்கிறத முதல் கேள்வி அவருக்கு இப்போ பிரச்சனை என்னென்னா நம்மக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறார் கிட்டே நைட்டெல்லாம் பேசுகிறாரு பயப்படாத நான் அவன் கூட இருக்கிறேன் அப்பையும் அவன் பயப்படாமல் இருக்க மாட்டான் இந்த யாக்கோபை படிக்கும் போது அதை நேற்று கூட பேசிகிட்டு இருந்தோம் யாக்கோபை படிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்ன காரணம்னா அவன் அப்படியே நம்மளை மாதிரி ஒரு ஆள் எதுக்கெடுத்தாலும் பயம் எந்த காலத்துலேருந்து பயம் அவன் வாலிப பிராயத்துலேருந்து சாகர வரைக்கும் பயம் கிட்டத்தட்ட ஐம்பது நூறு வருஷம் அப்போ ஆரம்பத்தில் அண்ணனுக்கு பயந்து ஓடுவான் அங்கே போனால் லாபான் அவனுக்கு பயந்து வருவான் திருப்பி வந்தால் அண்ணனுக்கு பயம் அங்கேருந்து போனால் இவனுக்கு பசங்க ரெண்டு பேரும் போய் ஒருத்தனை கொலை பண்ணிடுவாங்க அங்கே ஒரு பயம் திருப்பி வருவான் அவன் சொல்கிறான் என் நரைமயிரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள் லைஃப் ஃபுல்லாக பயம் ஆனால் அவன் பயத்தில் அவனுக்கு ஒன்றே ஒன்று இருந்துச்சு என்ன தெரியுமா அவன் எப்பப்பெல்லாம் பயப்படறானோ அப்பப்பெல்லாம் தேவன் வந்து அவனை ஆறுதல் கொண்டே இருப்பார் பயப்படாத பயப்படாதே இன்னைக்கு நாம் அந்த ஸ்டேஜை தாண்டணும் ஆனால் ஆண்டவர் கேட்குறார் நான் உன் கூட இருக்கிற நீ செய்ய வேண்டிய காரியம் இன்னும் அதிகமாக இருக்கு உன் மேல் இருக்கிற அபிஷேகம் தான் பயத்தை உண்டாக்கணும் உனக்கு என்ன செய்யக்கூடாது நான் சொல்வேன் என் அபிஷேகம் எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கிறது என்ன தைரியம் தெரியுமா என்னை எவனும் எதுவுமே செய்ய முடியாது அந்த தைரியம் இல்லை கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அதுதான் தைரியம் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் இனிமே நீங்க கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அபிஷேகம் என்பது த பவர் ஆஃப் அத்தாரிட்டி அதிகாரத்தினுடைய ஆண்டோருடைய அதிகாரம் நம்ம மேல இருக்குதுன்றதான அவர் தான் நம்மளை ஆளுகை செய்கிறார் சில பவர் ஆஃப் அத்தாரிட்டி